விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. டிவி ரிமோட் குடுறா, நிஞ்சா டர்டல்ஸ் விடா. கை வச்சிட்டீங்களா? யாரா நீங்க? பச்சை பச்சை மஞ்ச கருப்பு தமிழன்னா, உலக தரச்சிட்ட வந்த கடவுள் நான்தான். அத என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல பிள்ள. 2011 நம்ம கையில் சந்தி போட்ட தோட நம்ம சட்ட சபையில் எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும். என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதங்க. தயிர்ல போட்டா தயிர் வட, போடலன்னா மெதுவட, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வட. வேற யாரு நான் தானே பாரு, என்ன வாழ்த்தி பாரு, வாழ்க்கை செழிக்கும், என்ன வணங்கி பாரு, மோட்சம் கிடைக்கும். உலகத்தரட்சிக்க வந்த கடவுளே நான்தான். இந்த எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல பிள்ள. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட் வந்து அம்பிகா மேம் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க தான் நிஞ்சா டர்டில்ஸ் வரணும்னு சொல்லி இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேம், எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? ஐயா ரொம்ப அழகாக இருந்தது மேம், தேங்க் யூ. எனக்கு உங்கள் அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சது. உங்கள் டான்ஸில் ஒரு 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 ஆட்டிடியூட் ஒன்று இருந்தது,
அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் வே ஆஃப் அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் கிஃப்ட் வேறு எனக்கு கிடைக்க போகுது, அதனால் பிடிச்ச க்ரீன் கலர் வேறு, நீங்கள் வேறு க்ரீன் வந்திருக்கீங்க, ஐஸ் வேறு க்ரீன்னு சொல்கிறீங்க. ஸோ டோட்டலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலரோட அழகாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரசன்னா மாஸ்டர், ஐயா எவ்வளோ வாட்டி கீழே விழுந்தேன்? நிறையா நிறையா ஐயா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பர். அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து இந்த ஃபைட் பண்ணி இந்த ஃபஸ்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் முடிஞ்சு ஒரு போஸ் கொடுக்குற வரைக்கும் செம கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட்டு அங்கே ஸ்லிப் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதோட இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போச்சு. அண்ட் த ஃபைட் சீக்வன்ஸ் கூட பீன் அ பிட் மோர் பெட்டர், ரொம்ப கிளஸ்டர்டாக கிளம்ஸி ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணும்போது எவ்வளோக்கெல்லாம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அப்போ இந்த ட்ரெஸ் போட்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணிங்களா நீங்கள்? இல்லை, இந்த ஷெல் வச்சு தான். ஷெல் மேட்ச் விட்டு தான் பண்ணீங்க, ட்ரெஸ் வச்சு பண்ணல? இல்லை, ஷெல் வச்சு பண்ணலன்னு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வைக்கும் போது ட்ரெஸ் ரிஹர்சல்ங்கிறது கம்பல்சரியாக டெக்னிக்கல் ரிஹர்சல் பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு இதோட டிஃபெக்ட்ஸ் என்ன வரும், நாளைக்கு இது எந்த பொசிஷனில் மாறும், இதனால் நம்ம மூவ்மெண்ட் எங்கே பாதிக்கும், இதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இது ட்ரெஸ் ரிஹர்சல் பார்க்காம இங்கே வந்து பண்ணால் இந்த இப்போ நடந்த இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஈஸியாக பை டிஃபால்ட் சொல்லாமையே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் அ பிட் மோர் ஹார்டு. ஓகே, ஓகே, குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட் கமெண்ட்ஸ். ஸ்கோருக்கு போயிடலாம். அமிகா மேம், உங்களுடைய ஸ்கோர். பிரசன்னா மாஸ்டர், வெனக்கு திருக்கிச்சு விடு.